உலகின் பணக்கார அரச குடும்பங்களில் ஒன்றாக இருக்கும் இங்கிலாந்து அரச குடும்பத்தின் சொத்து கணக்கு பற்றிய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. லண்டனில் இருக்கும் பக்கிங்ஹாம் அரண்மனை உட்பட 30க்கும் மேற்பட்ட அரண்மனைகள் மற்றும் கோட்டைகள் அரச குடும்பத்திற்கு சொந்தமானதாக உள்ளன. அரச குடும்பத்தின் நிர்வாக தலைமையகமாக லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனை செயல்படுகிறது. 830,000 சதுரடி பரப்பளவு கொண்ட இந்த அரண்மனையில் 775 அறைகள் உள்ளன. இன்றும் உலகின் மிகப்பெரிய தனிநபர் வீடாக பக்கிங்ஹாம் அரண்மனை கருதப்படுகிறது. இந்த அரண்மனையில் 19 அரசு அறைகள், 52 அரசு விருந்தினர் அறைகள் மற்றும் 92 அலுவலகங்கள் உள்ளன. 188 பணியாளர் படுக்கை அறைகள், 78 குளியல் அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கிய அறைகள் அற்புதமான ஓவியங்கள் மற்றும் தனித்துவமான கலை பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அரச குடும்பத்தின் இரண்டாவது அதிகாரப்பூர்வ இல்லமாக வின்சர் கோட்டை குறிப்பிடப்படுகிறது. 13 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள வின்சர் கோட்டை ஜார்ஜிய மற்றும் விக்டோரியன் வடிவமைப்பை கொண்டுள்ளது. 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் வில்லியம் மன்னரால் கட்டப்பட்ட இந்த அரண்மனையில்தான் ராணி தனது வார இறுதி நாட்களை செலவிட்டு வந்தார். ஐரோப்பாவில் மிக நீண்ட காலம் பயன்பாட்டில் உள்ள அரச மாளிகை என்னும் பெருமையும் இதற்கு உண்டு. ஸ்காட்லாந்தில் 10 ஏக்கர் பரப்பிலான தோட்டத்துக்கு மத்தியில் கட்டப்பட்டுள்ள ஹோலிரூட் அரண்மனையும் அரச குடும்பத்திற்கு சொந்தமானது. 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த அரண்மனையில் மன்னர் குடும்பத்துக்கு சொந்தமான பழமையான ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அரச குடும்பத்தினரின் விருந்தினர்கள் மற்றும் விழாக்களுக்கான பிரதான இடமாக இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அரச குடும்ப உறுப்பினர்கள் தங்கும் நாட்களை தவிர ஆண்டு முழுவதும் மக்களின் பார்வைக்காக இந்த அரண்மனை திறந்திருக்கும். பிரிட்டன் அரச குடும்பத்தின் 4 தலைமுறையினருக்கான தனிப்பட்ட இல்லமாக நோஃபாக்கில் உள்ள சாண்டிங்ஹாம் இல்லம் உள்ளது. சுமார் 20,000 ஏக்கர் எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கும் இந்த பங்களாவை சுற்றிலும் காடுகளும் மலைகளும் ஏரிகளும் சூழ்ந்து இயற்கை அழகுடன் காட்சியளிக்கிறது. தங்கள் அந்திம காலத்தில் இந்த மாளிகைக்கு வந்து தங்கி மரணத்தை எதிர்கொள்ள பிரிட்டிஷ் மன்னர்கள் விரும்பினார்கள். அப்படி பலர் இங்கு இறந்திருக்கிறார்கள். ஏராளமான வன விலங்குகள் வசிக்கும் காடு என்பதால் மன்னர் குடும்பத்தினர் வேட்டையாடுவதற்காக இங்கு வருவதுண்டு. ஸ்காட்லாந்து பகுதியில் இருக்கும் பாமோரல் கோட்டை விக்டோரிய மகாராணி காலத்தில் வாங்கப்பட்டது. இந்த கோட்டையில்தான் 2ஆம் எலிசபெத் மகாராணி இறந்தார். சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் காடுகள், மலைகள், நதிக்கரை என்று அனைத்தும் அடங்கிய கோட்டை இது. இந்த கோட்டை வளாகத்தில் 150 கட்டிடங்கள் உள்ளன. லண்டன் மாநகரின் கென்சிங்டன் தோட்டத்தில் இருக்கும் கென்சிங்டன் அரண்மனை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மன்னர் குடும்பத்தினர் பலருக்கு இது வசிப்பிடமாக இருக்கிறது. இங்கு மன்னரின் அறைக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டு புகழ் பெற்றது. படிக்கட்டு பகுதியில் ஜார்ஜ் மன்னர் காலத்திலிருந்து ஆட்சி செய்த இங்கிலாந்து மன்னர்கள் பலரின் ஆளுயர ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. லண்டன் நகரின் மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனையும் அரச குடும்பத்திற்கு சொந்தமானது. சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இந்த அரண்மனையில் இங்கிலாந்து அரசின் முக்கியமான சில அலுவலகங்கள் உள்ளன. இந்திய சுதந்திரத்துக்காக மகாத்மா காந்தி சென்று பங்கேற்ற புகழ்மிக்க வட்டமேசை மாநாடு இங்குதான் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அரண்மனைகளை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரச குடும்பத்தினர் அதே போன்ற அமைப்பில் கட்டிய அரண்மனை பேக்ஷாட் பார்க். இந்தியாவிலிருந்து கலைஞர்களும் பணியாளர்களும் வரவழைக்கப்பட்டு இந்த அரண்மனை கட்டப்பட்டது. 120 அறைகள் கொண்ட இந்த அரண்மனை 51 ஏக்கர் தோட்டத்துக்கு மத்தியில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. லண்டன் நகரின் மத்தியில் அரச குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்கும் 4 மாடி கட்டிடம் கிளாரன்ஸ் ஹவுஸ். அடுத்த வாரிசாக கிரீடம் சுமக்க இருக்கும் இளவரசர் அல்லது இளவரசிக்கு அரண்மனையாக இருக்கும் இது 200 ஆண்டுகள் பழமையானது. சார்லஸ் தன் மனைவி கமீலாவுடன் இங்குதான் வசித்தார். தற்போது மன்னராக முடிசூட்டப்பட்ட நிலையில் அவர் பக்கிங்ஹாம் அரண்மனையில் குடியேறுகிறார். இவை தவிர இன்னும் பல அரண்மனைகளும் வீடுகளும் அரச குடும்பத்திற்கு சொந்தமானதாக இருக்கின்றன. மேலும் இங்கிலாந்து அரசுக்கு உட்பட்ட நீர் எல்லைகளில் உள்ள மீன் வளத்திற்கு அரச குடும்பமே உரிமையாளராக இருக்கிறது. இங்கிலாந்தில் உள்ள அன்னப்பறவைகள் அனைத்திற்கும்
அரச குடும்பமே சொந்தம் கொண்டாட முடியும். இவை போக இந்தியாவிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு தற்போது ராணியின் கிரீடத்தில் இருக்கும் கோஹினூர் வைரம் போல பல்வேறு விலை மதிக்க முடியாத நகைகள் அரச குடும்பத்தினருக்கு சொந்தமானதாக இருக்கின்றன. இவை அனைத்தும் பக்கிங்ஹாம் அரண்மனையில் உள்ள நிலவரையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலாம் எலிசபெத் மற்றும் இரண்டாம் எலிசபெத் காலத்திற்கு இடையில் இங்கிலாந்து பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது.